கம் மாணவர்களே இன்றைக்கி நம்ம மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் அதிசய குதிரை அப்படின்ற ஒரு உரைநடை பகுதியை பார்க்க போகிறோம் குதிரை எல்லாருக்குமே தெரியும் குதிரைனாலே டொமஸ்டிக் இட் இட்டாஸ் ஃபோர் லெக்ஸ் ஒன் டெய்லு அப்புறம் நம்ம என்ன சொல்ல ஜட போடாமல் வந்து குதிரையை அதாவது குதிரைவால் மாதிரி போட்டிருந்தனா போனி டெய்லுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரிலாம் நம்ம குதிரையை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அதே நம்ம அதிசய குதிரை அப்படின்றத பற்றி இந்த கதையில் பார்க்க போகிறோம் ஒரு கிங்டமில் அதாவது கிருஷ்ண தேவராயர் அப்படின்றவருடைய கிங்டமில் என்ன பண்ணுறாங்களாம் போர் நடக்காத டைமில் அதாவது ஹாலிடே டைம்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய குதிரைகளெல்லாம் வந்து அரண்மனையிலே வச்சு பாதுகாக்கிறத விட ஒவ்வொரு அமைச்சர் வீட்டுக்கும் ஒரு ஒரு மினிஸ்டர் வீட்டுக்கு கொடுத்த அனுப்பிச்சு அதுக்கான செலவை நம்ம பார்த்துக்கலாம் அவங்க வீட்டுக்கு கொடுத்த என்ன பண்ணலாம் அவங்கள பார்த்துக்க சொல்லலாம் எப்படி பார்த்துக்குறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜா முடிவு பண்ணுறாரு அப்படி பண்ணும்பொழுது தன்னுடைய மந்திரிகளான எல்லோரும் அனுப்பும்போது என்ன பண்ணுறாரு தன்னுடைய மந்திரியான தென்னாலி ஒரு குதிரை கொடுத்து அனுப்புகிறார் அப்போ அவர் எப்படி அந்த குதிரையை பார்த்துக்கிறாரு அந்த குதிரையை பார்த்துக்கிறாரா இல்லையா அப்படி பார்த்துக்கல அப்படின்னா அதுக்கான காரணம் என்னென்னா சொல்கிறாருன்றதை இங்கே பார்க்கலாம் வாங்க கிருஷ்ணதேவராயரின் படைகளுள் குதிரை படையும் ஒன்று அ படையும் வலிமையுள்ளதாக இருந்தது வலிமை உள்ளதுன்னா அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து ஏன்னா அவர் வந்து குதிரைகளெல்லாம் நல்லா வந்து என்ன சொல்லுது ஊட்டச்சத்து நல்லா கொல்லு அப்புறம் வந்து அதுக்கு தேவையான அந்த புல் அந்த மாதிரியான உணவு வகைகளை நிறைய கொடுத்து என்ன பண்ணாரா நிறைய பா நல்லா பார்த்துக்கிட்டாரா ராஜா சண்டை இல்லாத காலங்களில் குதிரைகளை பராமரிக்க மந்திரிகளில் ஒருவர் ஒரு யோசனை சொன்னார் என்ன பண்ணாங்களா சரி சண்டை தான் இல்லையே இப்போ லீஷராக அதாவது ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி ஒருத்தர் சொல்கிறார் அதாவது ஒரு வீட்டிற்கு ஒரு குதிரையையும் அதற்கு தீனி போடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையும் கொடுக்கப்பட்டு வந்தது அத்தொகையை பெற்றுக்கொண்டு குதிரையை நன்கு ஊட்டம் அளித்து வளர்த்தனர் ஊட்டம் அப்படின்னா என்னது நல்லா நியூட்ரிஷனான ஃபுட்டு அதே போல் தென்னாரில்லாமனுக்கும் என்ன பண்ணாங்களா ஒரு குதிரை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தென்னாலிராமனும் ஒரு சிறிய கொட்டகையில் குதிரையை அடைத்து வைத்து புல் போடுவதற்கு மட்டுமே ஒரு சிறிய துவாரம் வைத்த வைத்திருந்தான் அது என்ன பண்ணாரா புல் போடுறதுக்குன்னு ஒரு சின்ன ஓட்டை துவாரம் அப்படின்னா ஓட்டை அந்த ஓட்டை மட்டும் போட்டு கொஞ்சமாக வந்து புல் போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தாராம் அந்த துவாரத்தின் வழியாக புல்லை நீட்டியவுடன் குதிரை வெடுக்கென வாயால் கவ்வி கொள்ளும் ஏன்னா என்ன பண்ணும் அந்த காஞ்ச புல் கம்பில் மெஞ்ச மாதிரின்றாங்க தெரியுமா காஞ்ச மாடு கம்பில் மேஞ்சதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த குதிரை என்ன பண்ணுமா அப்படியே ஐயோ பா பசியோட இருந்து நமக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட என்ன பண்ணுவோம் பசியோட இருந்தால் அம்மா திரியில் ஒரு ரெண்டு இட்லி வச்சுன்னா கப்பு கபு கப்பு சாப்பிடுவோம் மற்ற நேரில் என்ன பண்ணுவோம்மா நல்லா இல்லை மம்மி எனக்கு டேஸ்ட்டாக இல்லை மம்மி காரமாக இருக்குது மம்மி அப்படி மம்மி இப்படி மம்மின்னு சொல்லுவோம் ஆனால் அதே மாதிரி இந்த குதிரை என்ன பண்ணிச்சு அடுத்த எனக்கு கிடச்சதை வெடுக்குன்னு அப்படியே கவ்வி சாப்பிட ஆரம்பிச்சுது மிகவும் சிறிதளவு புல் மட்டுமே தினமும் போட்டு வந்தான் தான் போட்டுட்டு வந்தானாம் அதனால் அக்குதிரை எலும்பும் தோலுமாக நோஞ்சானாக இருந்தது நோஞ்சான்னா அப்படியே ஸ்ட்ரென்த்தனே இல்லாமல் ரொம்ப லீனா இருந்துச்சான் குதிரைக்கு தீனி வாங்கி போடும் பணத்தில் தெனாலிராமன் நன்கு உண்டு கொடுத்தான் குதிரைக்கு கொடுக்கிற அந்த அரண்மனையிலேருந்து இருந்து வரக்கூடிய காசை தெனால என்ன என்னென்ன அவர் நல்லா சாப்பிட்டு நல்லா ஜெய்ஜாண்டி கட்டாராம் ஒரு நாள் குதிரைகள் எப்படி இருக்கின்றன என்று காண அனைவருக்கும் செய்தி அனுப்பி குதிரைகளை அரண்மைக்கு வரவழைத்தார் மன்னர் மன்னர் என்ன பண்ணார் சரி உங்களுடைய குதிரைகளை கொண்டு வாங்க நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்கன்றத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படி குதிரைகள் அனைத்தும் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டன மன்னர் குதிரைகளை பார்வையிட்டார் என்ன பண்ற எல்லாரோட குதிரையும் வந்துச்சு அந்த குதிரைகளெல்லாம் பார்வையிடுறார் குதிரைகள் அனைத்தும் மிக திருப்திகரமாக இருந்ததால் மன்னர் மகிழ்ச்சி அடைந்தார் திருப்திகரமாக அவருக்கு ஹாப்பியாக ராஜா வந்து ரொம்ப எப்படி ஃபீல் பண்ணாரா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறார் அங்கிருந்த தெனாலிராமனை அழைத்து உன் குதிரையை ஏன் கொண்டு வரவில்லை என மன்னர் கேட்டார் ஆனால் என்ன பண்ணல தெனாலிராமன் மட்டும் தன்னுடைய குதிரையை கொண்டே வரலை அதற்கான காரணம் என்ன என்ன ரீசன் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம பகுதி இருண்டில் பார்க்கலாம் மாணவர்களே நன்றி